ஒரு நிமிட கதை சொல்லக்கூடிய போட்டி. ரெண்டு பேருக்கும் திரையில ஒரு காட்சி வரும், பார்த்த அடுத்த நிமிஷம் நீங்க உங்களுடைய கதையை நீங்க உருவாக்கணும், சொல்ல போறீங்க. சரியா? ஒரே காட்சி தான், ஒரே காட்சி தான். ரெண்டு பேரும் அந்த காட்சியை வச்சு அடிப்படையா கதை சொல்ல போறீங்க. இதற்கான மதிப்பெண் யார் கொடுக்க போறாங்க? நேயர்கள் தான் எப்பவும் போல. இதோ உங்களுக்கான காட்சி திரையில. முதல்ல குறிஞ்சி அணி சொல்லுங்க. குறிஞ்சி அணி பாத்துட்டீங்களா இந்த காட்சிய? வாங்க, யார் இந்த கதை சொல்ல போறீங்க? நீங்களா? இவர் எல்லாத்துலயுமே வராருப்பா. வாப்பா, உங்களுக்கு ஒரு நிமிடம் தூங்க. நீ எங்க ஊருக்கு? நான் கிளம்பிட்டேங்க ஐயா. ஐயா நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு இவர் போயிட்டே இருக்கிறார். நேரா தம்பின்னு சொன்னீங்களா, என் பக்கத்திலே வந்து நேரம் தூங்குகிறது. இருமா தம்பி, நேரா பாரு அந்த ஒளிப்பதிவு கருவி அங்க பாருங்க, ஒரு ஒளி தெரியும் அதுல, அப்பதான் நம்ம ஒளி தெரியும் இங்க. சரியா பேசுவோம். இப்ப கதை சொல்லணும். அன்னைக்கு ஒரு நாள் காலையில வாணி அப்படின்ற அந்த பொண்ணு வந்து ரொம்ப சோகமா பதட்டமா இருந்தா. அப்ப அவங்க அம்மா கேட்டாங்க, ஏன் வாணி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சோகமா இருக்கியே, சிற்றுண்டி கூட சரியா சாப்பிடலையே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப வாணி சொன்னா, எங்க பள்ளியில எங்க ஆசிரியை எல்லாம் சேர்ந்து நான் பேச்சு போட்டியில கலந்துட்டே ஆகணும் அப்படின்னு என்ன சேர்த்திருக்காங்க பேச்சு போட்டியில அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா கேட்டாங்க, இது நல்ல விஷயம் தானே, இதுல கவலைப்பட என்ன இருக்கு வாணி அப்படின்னு கேட்டப்போ வாணி சொன்னா, எனக்கு மேடை பேச்சுனா கொஞ்சம் பயமா இருக்குமா, நான் வந்து கவிதையெல்லாம் எழுதுவேன், மற்றவங்களை தயார்படுத்துவேன், ஆனால் நான் பேசணும்னா கொஞ்சம் பயமா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அம்மா தன்னம்பிக்கை ஊட்டும் விதமா சொன்னாங்க, இயலாமையால் தோற்றவர்களை விட முயலாமையால் தோற்றவர்களே அதிகம் வாணி, நீ போய் முயற்சி செய், உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரெண்டு பேரும் கடவுளை வேண்டிட்டு போய் வெற்றி பெற்றா வாணி. அன்னைக்கு அன்னைக்கு போட்டியில நல்ல வெற்றியோட வீடு திரும்பி சந்தோஷமா இருந்தா. கடவுளை நம்பினோர் கைவிடப்படாருன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு சொன்னாங்க, முயன்றால் முடியாது எதுவும் இல்லை வாணி என்று சொன்னார். எப்படா இவ்வளவு நல்லா கதை சொல்ல ஆரம்பிச்ச, அவங்களோட சேர்ந்துட்டதானே, அற்புதமான கைத்தட்டல் கொடுங்க பிள்ளைக்கு. என்ன சரளமா அந்த தமிழ் சிற்றுண்டி, நம்ம இன்னைக்கா சொல்லிருக்கோமா அந்த வார்த்தையை ரகரத்துல, சிற்றுண்டி அப்படின்றது எவ்வளவு சாதாரணமா அந்த புள்ள சொல்லிட்டு போகுது. எப்பயுமே திரும்ப திரும்ப ழகரம் அடைய நமக்கு நினைவூட்டுறது தான் தமிழ் வந்து அவ்வளவு பாதுகாக்கப்பட இந்த குழந்தைகள் கிட்ட கொடுத்து பாதுகாக்கிறோம் அப்படின்றது தான். முல்லையணி பாத்துறீங்களா இந்த காட்சி? இப்ப பாக்குற அவருக்கு உங்களுக்கு கூடுதல் நேரம் இருந்திருக்குது, எப்படி கதை சொல்ல போறீங்கன்ட்டு. இங்கம்மா, இந்த திரைப்படத்தை பார்த்தவுடன் எனக்கு பக்தி தான் ஞாபகம் வருகிறது. ஒரு தாய் தனது குழந்தைக்கு பக்தியை எவ்வாறு கற்பிக்கிறாள் என்று நாம் அனைவரும் பார்க்கலாம். ஒரு நாள் அம்மா வந்து தனது குழந்தையை கூப்பிட்டு, குழந்தாய் பக்தி இருந்தால் நீ எதை வேணால் சாதிக்கலாம், கடவுளை நம்பினால் நீ எதை வேணால் சாதிக்கலாம், கடவுள் உன்னை எது கேட்டாலும் நிறைவேற்றுவார் என்று கூறினாள். அதற்கு உடனே அந்த குழந்தைக்கு கண்ணன் என்றால் மிகவும் பிடிக்கும், அதனால் பெரும்பாலாகவே குழந்தைகளுக்கு கண்ணன் என்றால் மிகவும் பிடிக்கும் அல்லவா, அதனால் அந்த குழந்தை கண்ணனிடம் ஓடி ஓடி சென்று, கண்ணா நீ என்னுடன் விளையாடவா, கண்ணா வா கண்ணா, கண்ணா என்னுடன் விளையாடவா என்று அழைத்தாள். உடனே கண்ணனிடம் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. நம்பிக்கையை விடாமல் அவள் தினமும் கண்ணனிடம் சென்று கண்ணாவா கண்ணாவா என்று அழைத்தாள். சில நாள் கழித்து அவள் அந்த கண்ணனிடம் சென்று விளக்கும் ஊதுபத்தியும் ஏற்றி கண்ணனிடம் கேட்டாள், கண்ணா என்னுடன் நீ இப்பொழுதாவது விளையாடவா, கோபமாக இருந்து கேட்டவுடன், உனக்கு எதுக்கு நான் இந்த ஊதுபத்தி விளக்கையும் ஏற்றி விட வேண்டும், நீதான் என்னுடன் விளையாடவே வரவில்லை அல்லவா, அதனால் அந்த ஊதுபத்தியையும் தள்ளி வைத்தாள் அவள். உடனே கண்ணன் அவள் முன் நின்று காட்சி அளித்தான். காட்சி அளித்தவுடன், நான் உனக்கு அன்பாக பாசமாக கூப்பிட்ட போது நீ என் முன் வரவில்லை, ஆனால் நான் கோபமாக திட்டி ஊதுபத்தியெல்லாம் தள்ளி வைத்தவுடன் நீ வந்தாயே, ஏன் என்ன காரணம் என்று கேட்டவுடன் கண்ணன் சொன்னது, நீ என்னை முதலில் கூப்பிட்டது என்னை ஒரு சிற்பமாக நினைத்து கூப்பிட்டாய், ஆனால் இப்பொழுது என்னை ஒரு மனிதனாக உணர்வு உள்ள ஒரு பொருளாக கருதி கூப்பிட்டதால் நான் உன் முன் காட்சி அளித்தேன், அதனால் நம்பிக்கை இருந்தால் கடவுளை கூட காண முடியும், கடவுள் மீது நம்பிக்கை. இதுக்குதான் நாங்க அந்த காட்சியை அவங்க கொடுத்தோம். ஒரு காட்சியை பார்த்த உடனே, ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட கதைகளே திரும்ப திரும்ப சொல்லாம ஒரு காட்சியை பார்த்த நொடியில ஒரு அழகா கொத சொன்னீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும், அதுக்காகவே ஒரு நல்ல பலத்தை கைத்தட்டில கொடுக்கலாம் முன்னேற.